மிகவும் உற்சாகமாக நடைபெற வேண்டிய இந்த விழா ஒரு நெகிழ்ச்சியான விழாவாக மாறி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஜெகநாதனுடைய மறைவு. ஜெகநாதன் உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு அவரை தெரியும். அப்படின்னாலும் அவரோட நெருக்கமாக பழகுகின்ற வாய்ப்பு அவரை ஒரு முறையை நான் பேட்டி கண்டதுக்கு பின்னால் தான் எனக்கு கிடச்சிது. அப்போ தான் அவரை வந்து மிகச்சரியாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஒரு கன்விக்ஷன் உள்ள ஒரு டைரக்டர், சினிமாவுக்கே உரிய சமரசங்கள்லாம் செய்து கொள்ளாமல் ஒரு நல்ல படைப்பை உருவாக்குகின்ற ஒரு கலைஞனாக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை நாம் இழந்து விட்டது வந்து மிகப்பெரிய சோகம். அவருடைய கனவுல வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஒரு மிகப்பெரிய படம் ஒன்றை பணமாக்கணும் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியிலே கூட என்கிட்ட சொன்னார். அதை பற்றி பல குறிப்புகள்லாம் சேகரித்து வச்சுருக்கார். அந்த நிகழ்ச்சியை நான் ஒளிபரப்பியதற்கு பின்னால் பல ரசிகர்கள் அந்த அவருடைய கனவு நிறைவேறுமா நிறைவேறுமா அப்படின்னு தொடர்ந்து என்னிடம் கேட்டபடி இருந்தாங்க. அப்போல்லாம் நான் அவங்களுக்கு ஒரே பதில் தான் சொன்னேன், இதை யாராவது முன்னெடுத்து எடுத்து அதை கொண்டு வரணும், அவருடைய கனவை நிறைவேற்றணும்னா அது விஜய் சேதுபதியால் மட்டும்தான் முடியும். அவர் அதற்கான முயற்சி எடுத்தானா நிச்சயமாக அந்த கதையை அவர் எழுதி வச்சிருப்பார். அவருடைய உதவியாளர்கெல்லாம் தெரியும், அவருடைய உதவியாளருடைய உதவியோடு அதை வந்து திரையில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிய பெண்மணி விஜய் சேதுபதியை பற்றி குறிப்பிடும்போது ஜெய்சங்கரோட ஒப்பிட்டாங்க, அவருக்கு மாதத்துக்கு 4 படம் வரும், அது மாதிரி இப்போ விஜய் சேதுபதி தான் வருதுன்னு. அவரை ஜெய்சங்கரோட ஒப்பிட்டவரை சரி, ஆனால் இதுக்காக ஒப்பிட தேவையில்லை. ஜெய்சங்கர் வந்து இந்த தமிழ் சினிமா உலகிலே ஒரு புதிய ட்ரெண்ட் செட்டர். இன்று வரைக்கும் தமிழ் சினிமா உலகத்தில் இருக்க எல்லார் மனதிலும் ஜெய்சங்கர் நிறைந்திருக்கிறார்கள். மிக முக்கியமான காரணம், ஒன்று அவருடைய எளிய பழக்கம், ரெண்டாவது அவர் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்த கலைஞரே இல்லை. இன்றைக்கி அந்த இடத்த நான் வந்து விஜய் சேதுபதியை பார்க்குறேன். நிஜமாகவே விஜய் சேதுபதி ஒரு அற்புதமான மனிதர். அவரோட பல சந்தர்ப்பங்களில் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. சினிமாவில் வந்து இது மாதிரி அற்புதமான மனிதர்கள் வர்றதே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் வராங்க, நாம் கூடுமான வரைக்கும் அவங்களை கெடுத்துருவோம். அது மாதிரி இந்த விஜய் சேதுபதி யாரும் கெடுக்காமல் இருக்கணுன்றது முதல் ரிக்வஸ்ட்டு. அது மாதிரி யாராவது கெடுக்க முயற்சி பண்ணால் தயவுசெய்து ஐயா நீங்கள் கொஞ்சம் ஸ்டடியாகிருக்க, இது ரெண்டாவது ரிக்வஸ்ட். ஏன்னா விஜய் சேதுபதி தந்த நல்ல குணம் மட்டும் இல்லை, இன்றைக்கு கதை எழுதுகின்ற திறமையான இயக்குநர்கள் கதாசிரியர்கள் எல்லாரும் எந்த பாத்திரத்தை வேண்டுமானாலும் துணிந்து இவற்றை கொடுக்கலான்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நடிகை நான் திகழ்கிறார். இது மாதிரி நடிகர்கள் நம்ம கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து சில நாம் அடிக்கடி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் சொல்வேன், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டாக்டர் தான், தலைவலினாலும் அவர் தான் பார்ப்பார், கால் வலினாலும் பார்ப்பார், இடுப்பு என்னாலும் அவரே பார்ப்பார். இப்போ எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் தலைவலினா சார் நீங்கள் அது பக்கத்தில் உள்ள கனக சபை இருக்கார் அவர் பாருங்க, இடுப்புன்னா அழகு பண்ணத்திருக்கார் அவர் போய் பாருங்க, இப்படி வெவ்வேறு டாக்டர். ஆனால் அப்படி தான் நடிகர்கள் ஆகிட்டாங்க. இப்போ காமெடிக்கு சில நடிகர் ஃபைட்டுன்னு அவர் நல்லா பண்ணுவாருங்க, லவ் அவருக்கு வராது, லவ்னா இவர் லவ் பண்ணுறவர் ஃபைட் பண்ண மாட்டார். இப்படி மாறி மாறி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு கிடச்சிருக்காரு. அவரை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த விழாமேடையை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவில் வந்து ரெண்டு கதாநாயகன், இன்னொரு கதாநாயகன் இமான். அவருடைய எல்லா திரைப்படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் தனித்துவம் ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்கின்ற அளவில் வந்து எப்போவுமே இசையமைக்கின்ற ஒரு அற்புதமான இசையமைப்பாளராக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த வழியில் இமானுக்கு அவருடைய பாராட்டுகளை கூறி நிஜமாகவே ஜனநாயகம் இல்லாதது ஒரு மிக பெரிய வருத்தம். அந்த வருத்தத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்துவிட்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை குவித்து ஜனநாதன் இல்லைன்னாலும் இந்த வெற்றி எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பார், அவருக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.